ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லை அஃப்கோர்ஸ் டேட் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க எக்ஸ்க்ளூசிவ்லி மென் ஃபார் தட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு லாஜில் போய் வந்து ரூம் எடுக்கிறாங்க. சர்ச் அப்படிங்கிற நேமில் போலீஸால் அவர்களுக்கு ஏதாவது தொந்தரவு நேருமா, அரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் வந்து ஏற்பட்டிருக்கு. வணக்கம். அட்வொகேட் ஆர் கிருஷ்ணமூர்த்தி, இந்திய உச்ச நீதிமன்றம். இந்த ஷோ வந்து இபிக்கும் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹலோ தமிழா. கொழுத்து போன மனசில இங்க புடிச்சு போன அழுக்குங்க தங்க, வெளுத்து வாங்கும் மனுஷங்க எங்க ஒன்னு சேர்ந்து நெருக்கணும். சுப்ரீம் கோர்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் ஏஜ் 18 இயர்ஸ் பெண்ணுக்கும் ஆணுக்கு 21 வயசுக்கு மேலே இருந்து அவங்க வந்து லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தாராளமாக ரூம் எடுத்து தங்கலாம். அதுக்கப்புறம் இவங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த லாட்ஜ் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல நேம் உள்ள லாட்ஜாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை எப்படி போய் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அந்த காஸ்ட் ஆஃப் அகாமடேஷனுக்கு போக முடியுமா அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஏற்படும். சாதாரணமாக சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு லாட்ஜில் வந்து ஒரு அறை எடுத்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஸ்டே பண்ணுறாங்க, மெஜாரிட்டியாக இருக்கணும். அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரில் லா அண்ட் ஆர்டருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, சர்ச் பண்ணலாம் அப்படின்னு. சிட்டியில் எடுத்திங்கன்னா ஆன்டி வைஸ் ஸ்குவாட் அப்படின்னு ஒரு தனி பிரிவு இருக்கும், அதுக்கு ஒரு ஏசி தலைமையில் ஒரு 10-12 போலீஸ் பீப்புள் இருப்பாங்க. ஏதாவது ஒரு டிப் இன்ஃபர்மேஷனில் போகிறாங்க, அப்படி இருக்கும்போது இவங்க அந்த சூழல் வந்து மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஐடென்டிட்டி தான் இம்பார்ட்டண்ட். இப்போ ஐடென்டிட்டியில் வந்து இவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, சோன்சோலேருந்து நான் வரேன், திஸ் இஸ் மை அட்ரஸ், என்னோட பேரண்ட்ஸு அப்படின்லாம் நீ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அரெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. வான் பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி ரூம் எடுத்தங்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்கன்னு வான் பண்ணிட்டு போகலாம். ஆனால் வேறு ஐ மீன் ப்ராஸ்டியூஷன், அதாவது இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், விபச்சார தடுப்பு சட்டத்தெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண முடியவே முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கோயம்புத்தூர்லேயும் திண்டுக்கல்லையும் ரெண்டு பேர் வந்து டீச்சர்ஸ் ஸ்டே பண்ணி அது வந்து விபச்சாரம்னு சொல்லி கேஸை போட்டு பெரிய இஷ்யூ ஆச்சு. நான் மதுரை ஹானரபிள் பெஞ்சு ரிவிஷன் வரையும் அந்த கேஸை கொண்டு போய் அது விபச்சாரம் கிடையாது அப்படின்னு அந்த வழக்கு நடத்தி நான் வந்து அவங்களுக்கு விடுதலை மட்டும் வாங்கித்தரலை, வழக்கு தொடுத்த காவல்துறை அதிகாரி 500,000 ரூபா நஷீடு தரணும் அப்படின்னு அந்த காம்பன்சேஷனையும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய இந்த வழக்கறிஞர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருந்துங்க. இப்போ ஜென்ஸை பற்றி பிரச்சனை இல்லை, திடீர்னு ஏதாவது ஒரு ஐ மீன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய நாம்ஸுக்காக பேப்பரில் பேப்பரில் ஃபோட்டோவை போட்டு அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னா என்டையர் லைஃபே போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும், சட்டப்படி போகணும், அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டே பண்ணணும். சந்தேகத்தின் பேரில் வராங்க அப்படின்னா அவங்க இமீடியட்டாக வந்து ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணணும் அண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் எதைத்தான் சொன்னாலும் சில சபலக்கார பீப்புள் அதுலேயும் இருப்பான் பாருங்க, அந்த குரூப்லேயும் நான் சொல்லுவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட மாட்டிட்டீங்கன்னா பிரச்சனை பெருசாக தான் ஆகும். அஃப்கோர்ஸ் நீங்கள் லவ்வர்ஸாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, நாளைக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணக்கூடிய பொசிஷனில் கூட நீங்கள் இருப்பீங்க, வாட் எவர் இட் மே பி, இரெஸ்பெக்டிவ் மெட்டீரியல். ஒரு மொராலிட்டி அப்படிங்கிறது ஒன்று வேணும், ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது வேணும். ரெண்டு சைடு பேரண்ட்ஸும் வந்து பர்மிட் பண்ணாங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணிக்கங்க, பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திடீர்னு ரூமில் தரேன் அப்படின்றாங்க, ரூமில் திறக்கிறாங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி வரும் அப்படின்னா அதுதான் க்வெஸ்சன்ஸ் வரும். இந்த பொண்ணு யார், நீ கடத்திட்டு வந்துட்டியா, பேரண்ட்ஸ் என்ன, எங்கேருந்து வரீங்க, இதுதான் கேட்டு போயிட்டுருப்பாங்க. அசௌகரியமான சம்பவங்கள்லாம் இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெஃபினட்டாக அந்த மேலோட பேரண்ட்ஸ் யார், இல்லை பேரண்ட்ஸ் இல்லையா கார்டியன் யார், ஃபீமேலோட பேரண்ட்ஸ் யார், கார்டியன் யார் அப்படின்னு வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி ரெண்டு பேர் நாங்கள் வந்து ஒரு லாஜில் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம், இவங்க வந்து உங்கள் நாலேஜோட தான் வந்தாங்களா, இல்லை உங்கள் நாலேஜ் இல்லாமல் ரெண்டு பேர் வந்துட்டாங்களா, எலோப்டாக வந்துட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக போலீஸ் விசாரிப்பாங்க.
அவங்களுக்கு வந்து அந்த பிரிலிமினரி என்கொயரி பண்ணுறதுக்கு உண்டான ரைட்ஸ் வந்து சட்டத்தில் இருக்குது. அதனால் வந்து ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும். ரைடு வருதுங்கிறது சட்டப்படியே அவங்களுக்குள்ள இன்ஹரண்ட் ரைட்ஸ், அதை நம்ம தடுக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இம்மீடியட்டாக ஒரு வழக்கறிஞருடைய நம்பர் இருக்கணும், கான்டாக்ட் இருக்கணும், அவர் அந்த போலீஸ் ஆஃபீஸை பேச சொல்லுங்கள். நோ இஷ்யூ ஆகிட்டோம். இப்போல்லாம் நெட்லேயே நம்ம ரூமை புக் பண்ணிட்டு போயிடுறோம். அது என்ன எது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னா, யாராவது ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்லேயோ அட்டையாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல லாட்ஜ், ஸ்டாண்டர்டான லாட்ஜுக்கு போனால் இந்த மாதிரி அசம்பாவிதவங்களெல்லாம் தவிர்க்கலாம். இப்போ ஒரு ஹானரபிள் ஜட்ஜ் வந்து எங்கேயோ இருக்கார், நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை. அந்த ஹானரபிள் ஜட்ஜ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கும்போது ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னா, ரெண்டு பேர் வந்து கன்சியூமேஷன் அப்படின்னா, அதாவது வந்து ஒன்றாயிட்டாங்க அப்படின்னாலே ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார். அவர் எங்கேயோ இருக்கலாம் அப்போ வேறு விஷயத்தில், ஆனால் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டோட அப்பீல் ஆகலை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தீங்க, ரூமை நல்லா சூஸ் பண்ணிங்க, ஸ்டாண்டர்டான ரூமுக்கு போங்க, அட்வொகேட்டோடைய விசிட்டிங் கார்டெலாம் கையில் வச்சுங்க, அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு வாங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த எதுக்காக எந்த பர்பஸுக்காக நீங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்களோ, அது வேலை நிமித்தமாக இருக்கலாம், இன்றி நிமித்தமாக இருக்கலாம், வேறு எந்த நோக்கத்தோடு நல்ல நோக்கத்தோடு போகிறீங்களோ, அந்த நோக்கம் வந்து நிறைவேறும், பிரச்சனை இருக்காது, சட்ட சிக்கலும் இருக்காது, காவல்துறை பிரச்சனைகளுக்கு வராது. இந்த மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவில் மீண்டும் நாம் சொல்லலாம்.